ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி, எது வந்து சரி அப்படி கேட்டிருக்காங்க. கூற்று பார்க்கலாம். பாசிகள் என்பவை ஒரு செல் மற்றும் பல செல்களால் ஆன உயிரிகள் ஆகும். காரணம் பார்த்திங்கன்னா, பச்சையம் இருப்பதால் தனக்கு தேவையான உணவை நீரின் மூலம் தாமே தயாரித்து கொள்கின்றன. விடை வந்து பார்த்திங்கன்னா, கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம் அல்ல. கீழ்கண்டவற்றில் எதனோட கலோரி மதிப்பீடு அதிகம்? ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி அப்படி கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்திங்கன்னா, இரத்த சிவப்பணுக்களில் இருக்க சிவப்பு நிறமி வந்து ஹீமோக்ளோபின். காரணம் பார்த்திங்கன்னா, ஹீமோக்ளோபின் இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை தருகிறது. விடை வந்து பார்த்திங்கன்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி, தவறான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனிதரில் காற்றில்லா சுவாசம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்பு தசையில் தான் வந்து காற்றில்லா சுவாசம் நடைபெறுகிறது. கீழ்கண்டவற்றில் எது தாலோஃபைட்டா வகையை சேர்ந்தது? ஆன்சர் வந்து கிளாமைட்டோமோனஸ். டிப்தீரியா மற்றும் பயோடிரியா போன்ற நோய்கள் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, பாக்டீரியாவால் ஏற்படுது. மண்டலத்தில் இல்லாத உறுப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருங்குடல். தவறானது எது அப்படின்னா, எதுவுமில்லை. உணவு சங்கிலியினுடைய மூன்றாவது நிலையில் அமைந்துள்ளது எது பார்த்திங்கன்னா, ஊன் உண்ணிகள். நட்சத்திர மீனின் தோலில் காணப்படும் உட்கள் எதனால் ஆனது? ஆன்சர் வந்து கால்சியம். டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்களால் முடிவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா, தேவதாசி முறை. பொறுத்துக பார்க்கலாம். சளி வந்து பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸ். சின்னம்மை வந்து ஹெப்ஸ் வைரஸ். வெறிநாய் கடி வந்து பார்த்திங்கன்னா ராப்டோ வைரஸ். இளம்பிள்ளை வாதம் பார்த்திங்கன்னா போலியோ வைரஸ். கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? தேசிய மன்றம் தன்னையே ஒரு அரசியலமைப்பு அவையாக அறிவித்து கொண்டு புதிய அரசியலமைப்பை 1791 உருவாக்க முற்பட்டது. திருச்சபையின் உயர் பதவியில் உள்ளவர்களது ஊதியங்கள் வந்து குறைக்கப்பட்டன. திருச்சபையின் சொத்துக்கள் தேசிய உடைமையாக்கப்பட்டன. 1, 2, 3 மற்றும் சரி, 4 மட்டும் தவறு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, காந்திஜி முதன் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாடு எது பார்த்திங்கன்னா, பெர்கா மாநாடு. போலக்னோ பல்கலைக்கழகம் எதற்கு புகழ் வாய்ந்ததாக இருந்தது? சட்டம் பயில. சார்க் அமைப்பின் முதல் பொது செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் பார்த்திங்கன்னா, அபுல் ஆஷான். சந்திராயன் 1 எத்தனை நாட்கள் விண்ணில் செயல்பட்டது? ஆன்சர் வந்து 312 நாட்கள். பொருந்தாத ஒன்றை தேர்க பார்க்கலாம். ஆல்டிஹைடு CHO அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து, ரோம் பேரரசை பலவீனமடைய செய்தது எது? அலிசன் நடவடிக்கை. உலக புகையிலை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மே 31. கீழ்கண்ட தலை சிறந்த சமண சமய இலக்கியங்களில் தவறான நூல் எது? கல்பசாஸ்திரம் என்ற புதுவகை எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியவர்கள் பார்த்தீங்கன்னா, சுமேரியர்கள். பொறுத்துக பார்க்கலாம். NDP ஆன்சர் வந்து போலியோ வைரஸ். GDP ஆன்சர் வந்து ரைனோ வைரஸ். NNP ஆன்சர் வந்து ராப்டோ வைரஸ். GNP ஆன்சர் வந்து ஹெப்ஸ் வைரஸ். எகிப்தியர்கள் வணங்கிய தெய்வங்களில் தவறானது பார்த்திங்கன்னா அமோன். இவர்களில் யாருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்? அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? நீதிபதிகளினுடைய தகுதி பார்த்திங்கன்னா, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது சரி. அதுக்கப்புறம் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டிருந்தது. 1, 3 வந்து சரி. நெக்ஸ்ட்டு, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவை. இறை தூதர் முகமது நபியினுடைய வாழ்க்கையை பற்றி கூறுவது பார்த்திங்கன்னா சிராபுராணம். டெல்லி தேசிய தலைநகர் நிலையை பெற்றது எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, 1987. வர்தமானர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா பவபுரி. தேவை விதி கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும்? மிகவும் விலை குறைவான பண்டங்களுக்கு வந்து பொருந்தும். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் பார்த்திங்கன்னா, ஆளுநர். திருமறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பீடகங்கள். சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வந்து ராபர்ட் ஓவன். பொறுத்துக பார்க்கலாம். கோதுமை வந்து ஆன்சர் வந்து பஞ்சாப். கரும்பு வந்து உத்தரப்பிரதேசம். ஆப்பிள் வந்து இமாச்சல பிரதேசம். ரப்பர் வந்து கேரளா. சணல் வந்து மேற்கு வங்கம். குடிநீரில் இருக்க பாக்டீரியங்களை அழிக்க பயன்படுவது சலவைத்தூள். பிரான்சினுடைய கருவூலம் காலியாக காரணமான போர் எது பார்த்திங்கன்னா, 7 போர். உள்ளிடநிலை தனிமங்கள் F தொகுதி என்பது A மற்றும் B. பென்னி அஞ்சல் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் வந்து சர் ரௌலண்ட் ஹில். முகமுதல்ல
நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1922 ஜனவரி 11. காகித உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது பார்த்திங்கன்னா ஆந்திரா. ஊது உலையில் இரும்பு பிரித்தெடுக்கும் போது ஹேமடைட் தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கள் இவைகள் சேர்க்கப்படும் விகிதம் 8:4:1. பூமிதான யாத்திரையோடு தொடர்புடையவர் யார் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை. மனித உடலமைப்பு பற்றிய 7 நூல்கள் என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா லயோலா ஆண்ட்ரூ. கீழ்கண்டவற்றுள் பெரியார் வெளியிட்ட இதழ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை. யாருடைய காலத்தில் சாதி முறை கடுமையாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பல்லவர்கள். இந்திய வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் வந்து இவை அனைத்தும் நேர்கூட்டு இயக்கத்துக்கு உதாரணம் அல்லாதது பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் எந்திரம். சிலுவை போர் வீழ்ச்சியுற மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பைசாண்டியரினுடைய திறமையின்மை. நிலை ஆற்றல்ல கீழ்கண்டவற்றில் எது சரியானது? ஏ மற்றும் பி. பொறுத்துக்க பார்க்கலாம். மீன் பிடித்தல் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. மின்சாரம் வந்து இரண்டாம் துறை. செய்தி வந்து பணிகள் துறை. நெக்ஸ்ட்டு 16வது சார்க் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 2010. சூரிய கிரகணத்தின் போது பின் வருவனவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் வந்து சந்திரன். ஒளி புகா பொருள். உயிரி உரமாக இருந்து மகசூலை அதிகரிக்க செய்வது எது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. காந்திஜியினுடைய அரசியல் குரு யார் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.